ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் மீனா, திஸ் இஸ் பவானி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனஸ் டிராவல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விக்ராந்தோட 100 டே செலிப்ரேஷன் தான். அதுல நடந்த அட்டகாசங்கள் அப்புறம் காமெடி எல்லாத்தையும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க கூட வாங்க பயணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதே ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து தான். ஒரு டெக்கரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபோட்டோ இருந்தால் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்தே வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஃபோட்டோ ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கோம். கொஞ்சம் டெக்கரேஷன் கிட் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கிக்கிட்டோம். அது போக தேவையான பொருட்களை தான் நாங்கள் வாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம மாறனுக்கு தான் அப்படி பண்ணி பார்த்தோம். அந்த 100 டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுமே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம கையால் பண்ணுறது வந்து நீங்களும் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாருங்கள். அதில் உள்ள ஃபீலே வேறு லெவல். செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னக்கிட்டேயே நாங்கள் டிசைட் பண்ணி வச்சிட்டோம். டார்க் க்ரீன் கலரில் வந்து தீம் பண்ண போகிறோம் அப்படின்னு அதையும் முடிவு பண்ணி வச்சிட்டோம். ஆனால் என்ன, இன்றைக்கு பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணவே முடியல. ஏன்னா பெரிய இளவரசரையும் சின்ன இளவரசரையும் சமாளிக்கவே முடியல. ரெண்டு பேரும் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பா சரி நாளைக்கு பண்ணிடுவோம் நாளைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி 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 100 டேஸும் வந்துருச்சு. நல்ல வேலையா முத நாளே போட்டோவா பிரிண்ட் எடுத்தோம். காலையிலயே ஆச்சு, 6 மணிக்கு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். நம்ம பெரிய இளவரசர் சாப்பிடவே 2 மணி நேரம் ஆயிருமே. சோ 11 மணி கிட்ட ஆயிட்டு எப்போவுமே சமத்து பிள்ளையாக இருக்க நம்ம விக்ராந்த் குட்டியையும் இன்னைக்கு பார்த்து 99 அழுதுகிட்டே இருந்தான். நல்ல வேலை அவங்க அப்பா வந்ததுனால அவளை சமாளிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ நமக்கு கூட வேலை பார்க்க அவங்களால டைம் இல்லை. அதனாலேயே நானும் மீனாவும் மட்டும்தான் கிராஃப்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் எங்களால் நிறைய கிராஃப்ட் வந்து பண்ண முடியல. நிறைய கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கவே இல்லை. லென்த் வந்து ஒரு அந்த கலர் பேப்பர் நீளம் லென்த்து, அகலம் வந்து 4 சென்டிமீட்டர் இதுக்கு எடுத்திருக்கேன். போன வாட்டியும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரு இளவரசர் இருந்தாங்க, கூடவே அபியும் இருந்தா, அப்பா அம்மாவும் இருந்தா ஒருத்தனை பார்த்துக்கிட்டாங்க. இந்த வட்டம் அபியும் இல்லாமல் 2 பேர் இருந்தனால சமாளிக்கவே முடியலை. ஓரளவு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. விக்ராந்திங்க இன்னைக்கு வந்து பிள்ளைக்கு வந்து 100 டேஸ் ஆயிடுச்சு. தங்களுக்கு பறந்து நீங்கள் பொம்மை மாதிரி இருக்கீங்களா? அங்கே பாருல, அங்கே பாரு, சிவக்குட்டி, ராஜா குட்டி. ஆமாப்பா, நாங்கள் அப்படி தான் பேசுவோம். இதை பேசுங்க, வாடி போயிருக்கு, நான் ரெக்கார்ட் எடுத்துறேன். பிள்ளைக்கு வந்து என்ன தேய்ச்சி இருக்கா? இன்னும் இன்னும் தான் குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணணும். ஆமாம், மீனா என்ன பண்ணுறாங்க? அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தான். அப்போ வந்து இவனை கீழே போட்டுட்டு அத்தா வந்து பலூன் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. பலூன் ஊதும்போது சரி கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தான், ஆனாலும் அழுதுகிட்டே தான் இருந்தான். அப்பப்போ நான் தூக்கி வச்சுட்டு அப்புறம் மீனா தூக்கி வச்சுட்டு எல்லோரும் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்தோம். அத்தா வந்து பலூன் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து தான் நம்ம பெரிய இளவரசர் என்ட்ரி கொடுத்தாங்க. மாசா
அவர் வேற பலூனை வச்சு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தா டப்பு டப்புன்னு உடச்சி பாதி பலூனை உடச்சே காலி பண்ணிட்டான். பலூன் வந்து ஊதும்போது ஃபஸ்ட்டு வெடிக்கவே இல்லை, ஆனால் போக போக வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பலூன் வெடிக்கும்போது இவன் வந்து அளவே இல்லை சின்னவன், ஆனால் ரெண்டாவது பலூன் வெடிக்கும்போது கொஞ்சம் பதறி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா வெடிக்கும் போதெல்லாம் பயப்படவே இல்லை, அவன் பாட்டு நார்மல் ஆகிட்டான். என்னமோ வெடி சவுண்ட் வந்து தீபாவளிக்கு ரெகுலராக அப்படி கட்டிட்டே வெடிச்சிட்டே இருக்குமா, அந்த மாதிரி பலூன் வெடிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவன் பயப்படவே இல்லை. நல்லாயிருக்கு. செலிப்ரேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறது வந்து முந்தா நாள் நைட்டே கால் பண்ணி எல்லாருக்கும் கூப்பிட்டாச்சு. எல்லாரையும் 5 மணிக்கு கரெக்டாக வந்துருங்க, 5 மணிக்கு லேட்டாக வந்துடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் என்னை எப்போ பாரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சாலே 5 மணி அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு 6 மணி 7 மணி ஆயிரும். அதே மாதிரியே 5 மணின்னு சொல்லி சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி 6 மணிக்கு தான் எல்லாருமே வந்துருக்காங்க. அப்பவும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடியாகவே ஆகலை, ஒரு 6:30 தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடித்து கேக்கெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். ஃபோட்டோக்காரங்க தான் கரெக்டாக சொன்ன டயத்துக்கு வந்திருக்காங்க. ஃபோட்டோக்காரங்க வந்த அண்ணன் மட்டும் நம்ம கரெக்டாக நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்க, ஏன்னா நம்ம சொன்ன டயத்தில் கரெக்டாக வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்தாங்க. அவங்க வந்துமே நாங்கள் யாரும் கிளம்பவே இல்லை, ஏன்னா டெக்கரேஷன் வேலை முடியவே ரொம்ப லேட் ஆகிட்டு, அதை குட்டியிலவரசன் பெரியவரசன் குளிக்க வச்சு எல்லாம் முடிக்கவே நேரம் கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அபி வேற காலேஜ்லேருந்து வர ரொம்ப லேட் ஆகிட்டு. அபி இல்லாததான் ரொம்ப பெரிய ஒரு மைனஸாகவே இருந்துச்சு, இருந்தால் கூட ஓரளவுக்கு நாங்கள் சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெடி ஆகிட்டேன், ட்ரெஸ் எல்லாம் போட. ஒரு வழியாக ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகி எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சரி கேக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து காத்துட்டு இருந்தாங்க, சரி இதுக்கு மேலேயும் டயத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம கேக்கை வெட்டிடுவோம் அப்படின்ட்டு. மொதல் வந்து கேக்கு வெட்டுறமோ இல்லையோ, கேக்கை பார்த்தோன்னே நாக்கு தான் உரிச்சிச்சு, மொதல் எப்படா வெட்டி திங்கோ அப்படி தான் தோண்டிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் டைம் எடுத்து முந்தின நாளே கொஞ்சம் டயத்தை கீப்பப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க நம்ம குட்டி இளவரசர் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல நல்லாவே சமத்து போல் இருந்தார். ஆனால் நம்ம பெரிய இளவரசர் தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார். பெரிய இளவரசர் வந்து குட்டி இளவரசர் மேலே பாசத்தை எப்பவும் புழிஞ்சு தள்ளுவான், நம்மளே விட்டாலும் பிடிச்சி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்காங்க பேரில் அளவு வச்சிட்ருப்பான். ஆனால் இன்றைக்கி ஃபோட்டோவுக்கு எடுப்போம் அப்படின்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டேன்னு குடுக்கணும்னு ஓடி போய்கிட்டே இருந்தான் அந்த பலூன் எல்லாத்தையும் பார்த்துட்டு. சிங்கிள் ஃபோட்டோ, மிங்கிள் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோன்னு எல்லா ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சுட்டு கேக் சாப்பிட்டு திருப்திகரமாக இந்த ஃபங்க்ஷன் முடிவுக்கு வந்துச்சு. அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிங்னு ஒரு பெல் அடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.